தொட்டியம் அருகே கணவனை வெட்டி கொன்ற மனைவி கைது. திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே குடிபோதையில் தகராறு செய்த கணவனை மனைவி அறிவாளால் வெட்டி கொலை செய்த சம்பவம் தொடர்பாக தொட்டியம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொட்டியம் அருகே தலைமலை அடிவார பகுதியில் உள்ள ஒத்தரசு கிராமத்தைச் சேர்ந்த சிக்கன் மகன் புஷ்பராஜ் லாரி டிரைவராக வேலை பார்த்து வந்தார். கடந்த 5 ஆண்டுகளாக மது அருந்துவிட்டு தனது மகன் இல்லாத நேரத்தில் மனைவி மல்லிகா என்பவரிடம் தகராறு செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதேபோல தனது மகன் தமிழ்ச்செல்வன் என்பவர் வேலைக்கு சென்றதை அறிந்த புஷ்பராஜ் வீட்டில் தனியாக இருந்த தனது மனைவி மல்லிகாவிடம் வழக்கம் போல் மதுபானம் அருந்துவிட்டு போதையில் தகராறு செய்துள்ளார். இதில் கோபமடைந்த மல்லிகா தனது கணவன் புஷ்பராஜை அறிவாளால் கழுத்தில் வெட்டியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த புஷ்பராஜ் சம்பவ இடத்திலேயே இறந்துள்ளார். தகவல் அறிந்த தொட்டியம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் முத்தையன், முசிறி டிஎஸ்பி யாஸ்மின் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று இறந்து கிடந்த புஷ்பராஜ் சடலத்தை மீட்டு முசிறி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து புஷ்பராஜ் மகன் தமிழ்ச்செல்வன் தொட்டியம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் தொட்டியம் போலீசார் வழக்கு பதிந்து தலைமறைவாக உள்ள புஷ்பராஜ் மனைவி மல்லிகாவை கைது செய்து சிறையில் அடைத்தனா்.